அம்மா. அப்பா. சார், எங்கயா போய் தொலைஞ்ச அவன்? வலி தாங்க முடியலையா? சீக்கிரம் போன் பண்ணி வர சொல்லி அவனை. ரவி கிளீனருக்குதான் அந்த ஆளு தெரியும். அவன் நேர்ல போயிருக்கான்ல. அது இல்லாம நீங்க அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டுவான்னு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அவன் ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி வாங்க வேணாமா? அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்ன பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்து ஸ்கேன் பண்ணிடலான்னு. நீங்க வேணான்ட்டு. யோ யோ, முடியலையா? இந்த வழியோட உன் பேச்சு தொல்ல தாங்க முடியலையா? யோ வந்துட்டான் போல இருக்கு. கதவு தரையா? போயா போயா. கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்குங்க. எப்படி அடிபட்டுச்சு? வலிக்கு விழுந்துட்டாங்க. வலிக்கு விழுந்த மாதிரி தெரியலையே. மேல இருந்து விழுந்த மாதிரில இருக்கு. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். மாவட்ட போ விடுங்க. ஏங்க, கருப்பு உளுந்தானு அரைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா வெள்ளை உளுந்து அவ்வளவு சீக்கிரம் சரியாகாதே. சார், நீங்க சொன்ன மாதிரியே கருப்பு உளுந்ததான் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். முட்டைங்க முட்டைங்க சேர்த்து கலக்கி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி பாருங்க, மட்டையும் பச்சையதான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. வலி இருக்காது, குடிங்க. சார், நாங்க எப்பவும் போடுறத விட உங்களுக்கு நல்லாவே கட்டு போட்டிருக்கோம். நீங்க எதுக்கு பயப்பட வேணாம். 7 நாளைக்கு ஒரு முறை கட்டை பிரிச்சு கட்டணும். 3 கட்டு முழுசா போட்டாதான் ஓரளவுக்கு குணமாகும். அப்படியா? ஆமா சார். சுப, அவருக்கு ஒரு 5000 ரூபா கொடு. சார், மாவு கட்டுக்கு 2000 ரூபா தான் சார். ஏ ரவி, இதெல்லாம் சொல்லி கூட்டு வரது இல்லையா? 5000 ரூபா நான் சொல்லவே இல்லைண்ணே. எங்க குடுக்கற மகாராஜா குடுக்கறாரு, நீங்க எங்க குறுக்கால நிக்கிறீங்க? கிரியா, யோ சொன்னதை செய்ய. 5000 ரூபா குடியா? ரொம்ப நன்றிங்க சார். நன்றியெல்லாம் இருக்கட்டும். கட்டு போட்டதுக்கு 2000 ரூபா தான், மீதி 3000 ரூபா எதுக்கு தெரியுமா? நீங்க இங்க வந்தது, என்னை பார்த்தது, என்னை கட்டு போட்டது, எதுவும் வெளியே சொல்லக்கூடாது, புரியுதா? அதுக்கு தான் மீதி 3000 ரூபா. வெளியில எங்கேயாவது விஷயம் போச்சு? அதெல்லாம் ஒரு வாரத்தை கூட வெளியே போகாது சார், கவலைப்படாதீங்க. நாங்க வர்றோம் சார். எல்லாம் எடுத்துக்கிட்டியா? போட. சார், அது கூட இது கூட ஆர்டர் போட்டீங்க, இப்ப செயின் வச்ச காசு மொத்தமா காலி ஆயிடுச்சு. பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதயா, பணம் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லையா? கரெக்டா வந்து சேர, நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன எப்படி வேறுக்குது? காத்து வர மாட்டேங்குது. அப்பா,
கூட்டம் போய் வர இங்க வந்திருக்கா? அந்த பசங்களை வர கூட்டு வந்திருக்கா? தெரியலையே சார். ஒருவேளை நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானுங்களோ? யோ, அது என்ன பில்டிங்? அது ஒரு ஹாஸ்பிடல் சார். ஹாஸ்பிடலுக்கு எதுக்கே இவனுங்களாம் வந்திருக்கானுங்க? எனக்கு எப்படி சார் தெரியும் சார்? நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துருவா சார். அதை முதல்ல பண்ணியா? அந்த ரத்தனை ஏன் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்து முதல்ல சொல்லுப்போ. பாப்பலாம். எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயா துப்புங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் லட்சுமி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கய்யா, துப்புங்கய்யா. அம்மா நீங்களும் துப்புங்கம்மா. அம்மா மாங்காட்டம்மா, இனிமே எங்க முதலாளி குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுமா. அவங்கள நல்லா வச்சிருத்தாயே. என்னங்க மறுபடியும் உன்னை இந்த புறா குண்ட கொண்டு வந்து அடைச்சிட்டேனே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க. மனசார தானே நான் இதை ஏத்துக்கிட்டேன். பெரிய வீடு கட்டுறதுக்கு கடவுளோட கருணை இருந்துச்சுன்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டோம். இப்ப அதே கடவுள் அங்கிருந்து அனுப்பிட்டாரு. இதுக்கும் ஒரு காரணம் இல்லாமலயா இருக்கும். இதையும் ஏத்துக்குவோங்க. நாம பார்க்காத சோதனையா, நாம பார்க்காத வறுமையா, பாத்துருவோங்க. இந்த வீட்ல இருந்தப்ப சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப திரும்ப வந்திருக்கும் போது எதுக்காக வருத்தப்படணும்? நமக்கு அப்ப எல்லா வசதியும் கொடுத்தது இந்த வீடு தானே. திரும்பவும் நமக்கு வசதி வராதா என்ன? இப்ப திரும்பி இங்கிருந்தே தொடங்குவோம். கவலைப்படாம தைரியமா இருங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருங்கன்னு சொன்னா யாரு கேக்குறீங்க? ஏதோ எங்களை அந்நிய மாதிரி எல்லாம் பாக்குறீங்க. ஏன்னு அப்படி எல்லாம் சொல்ற? நமக்குன்னு ஒரு வீடு இல்லனா உங்களுக்கு சுமையா வந்துட்டோம்னு தோணும். இப்ப பாரு, வீடு வாசல் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. ஒரு வாரம் பத்து நாள் போகட்டும், அதுக்கப்புறம் மாச கணக்குல இந்த வீட்டை பூட்டிட்டு நாங்க அங்க வந்துடுறோம். யாரு கேக்குறது? என்னங்க ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நீங்க உமா நினைச்சு வருத்தப்படாதீங்க மாப்பிள்ளை.
நாங்க எழுந்ததுக்கெல்லாம் ஒப்பாரி வச்சிருக்கிற ரத்தம் இல்லைங்க ரத்தம். கொத்து கொத்தா ஜனங்களை பறி கொடுத்தவங்க. இழப்புகளுக்கு அழுதுட்டு இருந்தா எங்க கண்ணீருக்கு கடலே காணாது. எங்க தூக்கி போட்டாலும் அங்க வேர் பிடிச்சு முளைச்சு பிரம்மாண்டமா வளர்றதுக்கு கத்துக்கிட்டோம் நாங்க. உமாவும் அந்த மண்ணில் பிறந்தவ தானே, அவ இதுக்கெல்லாம் கலங்க மாட்டா, நம்பிக்கையை தொலைக்க மாட்டா. கவலைப்படாதீங்க மாப்பிள, நான் அதை நினைச்சு வருத்தப்படல மச்சான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிருக்கீங்க, அதை நினைச்சுதான் என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. நாங்க உங்ககிட்ட எதுங்க மறைச்சோம்? எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க மாப்பிள, நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம்ல. அப்போ நீங்க எதையுமே எங்கிட்ட இருந்து மறைக்கல. சொல்லுமா, நீ எதையுமே எங்கிட்ட இருந்து மறைக்கவே இல்லை. இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு நான் எதையும் மறைக்கல. அப்போ உன் கழுத்துல இருந்த தாலி எங்க? தாலி இதோ, இதோ இருக்கே தாலி. அது தங்கமா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதுதான் கவனிச்சேன், உன் கழுத்துல இருக்கிறது வெறும் கவரிங். நீ நகையை வித்துதான் ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டிருக்க. நீங்க சொன்னது எல்லாமே போய் நம்ம பசங்க என்ன நினைச்சு பதறவும் இல்ல, என்ன பார்க்கவும் வரல, பணமும் கட்டல. அது உங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைச்சுதாங்க அப்படி செஞ்சோம். தப்பா நினைக்காதீங்க மாப்பிள, எங்க போயிட போறானுங்க பசங்க? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வர போறானுங்க. அது வரைக்கும் அவங்க வரலையன்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டாம் தான், அப்படி ஒரு பொய்ய நாங்க சொன்னோம். நீங்க தான் உருட்டி பெரட்டி எப்படியோ பணத்தை கட்டியிருக்கீங்க. அப்ப செத்தா கூட போய் பார்க்க கூடாதுன்ற வைராகியத்தோட தான் பசங்க இருக்காங்க இல்லையா மச்சா? நான் கோர்ட்ல போய் சொன்னது அவ்வளவு பெரிய தப்பாவுமா? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? சரி, நான் செஞ்சது தப்புன்னா கூட அப்பன் தானே செஞ்சிருக்கான்னு மன்னிக்க கூடாதா? அப்பா இருந்தா என்ன, செத்தா என்னன்னு பெத்த பசங்களே நினைச்சிட்டாங்க. இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், யாருக்காக உயிரோட இருக்கணும்? எனக்காக இருக்கணுங்க. சின்ன பசங்க தானங்க, எங்க போயிடுவாங்க? சீக்கிரமா மனசு மாதிரி திரும்ப வருவாங்க. நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, இங்க யாருமே தப்பானவங்க கிடையாது. கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களை தாங்கி பிடிப்பாங்க. இசை கிளம்பலாமா? சரி மாப்பிள, நாங்க கிளம்புறோம், உடம்பு பாத்துக்கங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் அனுப்பிட்டு வரேன். சொல்லுங்க மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. அம்மா இசை, ஒரு பொம்பளை புள்ள இருந்தா நம்மள பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்னு ஏக்கத்தோட சொல்லிட்டு இருப்பாகுமா? இனிமே இந்த வார்த்தை எங்களுக்கு இல்லம்மா, நீ கிடைச்சிட்ட. நான் எப்பவுமே உங்களோட இருப்பேன் மாமா. சரிம்மா, வரே மாமா, பத்திரமா போயிட்டு வா. வர மாப்பிள, உடம்ப பாத்துக்கங்க. நான் உங்களை அனுப்பிட்டு வரேன். என்ன இப்போதைக்கு செலவு கச்சுக்க, மீதி அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ,
எனக்கு எதுக்கு நீ இவ்வளவு பணம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஏதாவது ஆஸ்திர அவசரம்னு நானே கேக்குறேன். இது ஏன் பணம் இல்ல, உன் நகையை வித்தோல அதோட மீதி பணம். இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்க, வேற ஏதாவது ஒன்னா கிட்ட கேளு. கிளம்பலாம் மைசி. என்னங்க பாத்துக்கோங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. லட்சுமி ஐயா பாத்துக்கோங்கம்மா, நாங்க அப்புறமா வரோம். பாத்துக்கோங்க. சரிம்மா, அப்ப நம்ம ஃபோன் பண்ணுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். சரி. சார் சார், கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் சார். எல்லாம் நல்ல விஷயம் தான் சார். யோ, சொல்லிட்டு சரியா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு நான் உனக்கு சொல்றேன் சார். உங்க எதிரி உங்கள மாதிரியே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துனுக்குறான் சார். அது நல்ல விஷயம் தானே? கடுப்பேத்திரியா? அப்ப எனக்கு அடிபட்டது நல்ல விஷயமா? யோ, முதல்ல அங்க கிடக்கிறது யாருன்னு சொல்லியா? அதான் சார், அந்த கிருஷ்ண பையன் சரவண. என்ன சொல்ற, இது உனக்கு நல்ல விஷயமாயா? யோ, அவனை நான் கொல்றதுக்கு அவ்வளவு பிளான் போட்டேன், இன்னும் உசுரோடதான் இருக்கான். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. எப்படி ஆச்சு, ஏதாவது விசாரிச்சியா? யார்ட்ட கேட்டியா? ஒரு வார்டு பாய் கிட்ட கேட்டேன் சார். ஏதோ ஆக்சிடென்ட் ஆன் சார். நேத்தே கொண்டாந்து சேர்த்துட்டாங்களாம். இன்னைக்குதான் தகவல் தெரிஞ்சு எல்லாரும் இங்க வந்திருக்கானுங்க. இப்ப புரியுதியா? அவனை நான் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ண, அதுல இருந்து தப்பிச்சிட்டான். கொல்றதுக்கு ரவுடிங்களா இருந்துச்சு, அவனு இருந்து தப்பிச்சு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். ஆனா அதுக்கு தப்பிச்சு இங்க கிடக்குறான் பாத்தியா? எதுக்குதான் என் சாவன்? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல வச்சு போட்டிருக்கலாம். இப்ப ரத்னம் கூட மொத்த குடும்பம் வந்திருக்குமே சார். அத்தனை பேரை விடுங்க சார், ரத்னத்தை மீறி நீங்க அவனை கொல்ல முடியுமா? யோ, நானும் போலீஸ் தாயா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் ஐடியா தரேன். நீ அந்த சரவணன் போட்டு தரியா? அத முதல்ல சொல்லு சார். இது வரைக்கும் நான் பட்டதெல்லாம் போதும் சார. இன்னொரு கொலகேசில நான் உள்ள போக முடியாது சார். யோ, என்ன ரவுடி, நீ கொல்றியான்னு கேட்டதுக்கு சிவரிங் ஆகுற நீ? யோ, உன்னை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இத பாரு, உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. யோ, நீ மாச தோறையம எவ்வளவு சம்பாதிக்கிற சார்? அது ஒரு 10-15,000 வரும் சார். அதுவும் கூலிக்கு பாக்குற வேலை தான் சார். நமக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் இருந்தா நல்லாதான் இருக்கும். அதனாலதான் லாரிக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் அடக்கலம் கொடுத்துருக்கேன். யோ, நீ 2 லாரிக்கு ஓனர் ஆகலாம் ஐயா. சார், எப்படி சார்? இத பாரு, நான் சொல்றத நீ சரியா பண்ணேன்னு உனக்கு 1 லாரி வாங்கி தரேன். யோ, என்கிட்ட இல்லாத காசா அது? உனக்கு தெரியும்ல சார். நிஜமா தான் சொல்றீங்களா சார்? யோ, அப்படின்னு நான் பொய்ய சொல்றேன். நான் சொல்றத மட்டும் செய்ய சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சரவண கதையை முடிக்கணும் சார். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சார், வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். யோ, என்னையா பெரிய ரிஸ்க்? இந்த உலகத்துல உசுரோட இருக்கிறதா ரிஸ்க்? இந்த ஊர்ல உனக்கு தெரிஞ்ச ரவுடிகளை வச்சு அவனை எப்படியா முடிச்சிரு? யோ, லாரிக்கு நான் கேரண்டியா? யோசிக்காதயா சார். கொலை பண்ற அளவுக்குலாம் எப்படி சார்? இத பாரு, எனக்கு பெரிய எதிரி அந்த கிருஷ்ண குடும்பம் தான். அதுவும் அந்த சரவண மேலுக்கு எத்தனை உழவிச்சாலும் எலி மாதிரி பல்லுல கடிச்சு தப்பிச்சு போயிட்டே இருக்காயா? இத பாரு, இதை விட்டு எனக்கு வேற சான்ஸே கிடைக்காதயா சார். யோ, பயப்படாதயா, ஐடியா நான் சொல்றேன், திட்டத்தை நான் போடுறேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேல மட்டும் இறங்குங்க. யோ, நீ கண்டிப்பா மாட்டிக்க மாட்டீங்க. அப்புறம் லாரி வந்துச்சுன்னா நீ ஒரு முதலாளி தானே? யோசிக்காத, சுப்பு லாரி சர்வீஸ் பேரு சூப்பரா இருக்குல்ல. யோ, போயா, போய் ஆளுங்களை ரெடி பண்ணியா? சரிங்க சார், இருந்தாலும் ஒரு அரை மனசோட தான் சார் போறேன். லாரியை பத்தி யோசிச்சுட்டே போயா, வரும்போது முழு மனசோட தான் வருவே. கிளம்பியா, கிளம்பியா, போ போ போ. போ, தைரியமா போ. எங்க குடும்பத்துக்கு
உங்களுக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. பிளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, போதும்.